அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் தொடர்ந்து நம்ம பெண்கள் சம்பந்தமான ஆரோக்கியமான குறிப்புகளை இனியவை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் எல்லா பெண்களும் இன்னைக்கு வந்து வயது வரம்பே இல்லாமல் எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் வந்து பேக் பெயின் இடுப்பு வலிக்குது ஸ்பைனல் கார்டு வலிக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இது ஏன் வருது இந்த எந்த ஏஜுமே இல்லாமல் ஒரு வரைமுறையே இல்லாமல் முதல்ல இடுப்பு வலிக்கனால் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே சொன்னாங்கன்னா ஒரு தீர்வு காண முடிஞ்சுது ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க நாற்பத்தைந்து ஐம்பது வயதில் பாஸில் இருக்கக்கூடிய லேடிஸு எல்லாருமே இந்த இடுப்பு வலிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் பேக் பெயின் இது காரணங்கள்லாம் என்னென்ன இருக்கலாம் இதுக்கு என்ன சிம்பிளான சொல்யூஷன் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுடைய இடுப்பு தேய்மானம் கால்சியம் குறைபாடு காரணமாக இடுப்பு தேய்மானம் ஏற்பட்டு அதனால் நமக்கு வழிகள் வரலாம் அடுத்து வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லக்கூடியது நம்ம சயாட்டிக்காங்கிற நர்வ் அந்த இடத்துல இருந்து டிஸ்க்குக்கு நடுவில் இருந்து சயாட்டிக்காங்கிற ஒரு நர்வ் வந்து கால் பெருவுரல் வரைக்கும் போகும் அந்த சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதுனால நம்ம இருந்து கால் பெருவுரல் வரைக்கும் சைடில் ட்ராவல் ஆகி போகிற அந்த நர்வ் தான் மேஜரான ஒரு நர்வ் அந்த நர்வ் கம்ப்ரஸ் ஆகி வழி உருவாகிறதுக்கு பேர் தான் சயாட்டிக்கா அப்படிங்கிற நோய் ஸோ இதனாலேயும் இடுப்பு வலி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் இந்த இடுப்பு வழியில் ஒரு வித்தியாசம் என்னென்னா இடுப்பில் மட்டும் வலி இருக்காது காலோடைய லேட்ரல் சைடில் வலி வந்து முட்டி வரைக்கும் வலி வந்து உங்கள் கால் பெருவரல் வரைக்கும் கெண்டைக்கால் சதையிலேருந்து கால் பெருவரல் வரைக்கும் வலி இருக்கும் அந்த வலி வந்து கரண்ட்டு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் ின்ச்சிங் பெயின்னு சொல்லுவோம் கொடையிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பெயின் வந்து இந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதை தவிர்த்து பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பேக் பெயின் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி இல்லைன்னா வந்து என்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் பெயின் இருக்கும் ஆனால் இந்த ஃபைப்ராய்டு கட்டினால் வரக்கூடிய பேக் பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாதம் ஃபுல்லாக வலி இருக்காது பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வழி வரும் டியூரிங் பீரியட்ஸும் நமக்கு வழி வரும் இது வந்து ஃபைப்ராய்டில் வரக்கூடிய பேக் பெயின் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்டோமெட்ரியோசிஸில் வரக்கூடிய பேக் பெயின் எப்படி இருக்குன்னா பீரியட்ஸ் டைமில் சிவியரான பெயின் இருக்கும் ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்க்கு பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பெயின் போயிடும் இது வந்து பீரியட்ஸ் டைமில் ஃபைப்ராய்ட்னாலேயும் எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்னாலேயும் வரக்கூடிய பெயின் அடுத்து வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதலில் மாதம் ஃபுல்லாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்குது நிறைய இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு சாதாரணமாக ஒரு நச்சு நச்சுன்னு ஒரு பேக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் இதையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இத்தனை காரங்கள்னால நமக்கு பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய வலி வயிற்று வலி இடுப்பு வலி இதுலேயும் நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக நம்ம பெண் குழந்தைகள் பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து இடுப்பு வலின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இதுலேயும் நம்ம இந்த பேக் பெயினை பார்க்க முடியுது அடுத்து கால்சியம் சத்து மற்றும் விட்டமின் டி சத்து குறைபாடுனால வரக்கூடிய பேக் பெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி பேக் பெயின் எல்லா ஜாயின்ஸும் வலைக்கும் கூட பேக் பெயினும் இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள்னால நமக்கு பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொன்ன எந்த கம்ப்ளைண்ட்னாலையும் பேக் பெயின் இருந்ததுன்னா யூனிவர்சலான ஒரு சொல்யூஷன் என்னென்னா சுடு தண்ணி ஒத்திடும் நார்மலாக நீங்கள் தண்ணி மூடி போட்டு கொதிக்க வைங்க நல்லா கொதித்து பொறுக்கிற சூடு வந்தோடனே இறக்கிட்டு டர்க்கி டவல் ஓ சுடு தண்ணி பை பேக்கில் ஒத்திரம் கொடுக்காதீங்க நல்ல தண்ணியை பிழிஞ்சிட்டு டர்க்கி டவுலில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு அந்த டர்க்கி டவுலில் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கணும் பர்டிகுலராக எந்த போர்ஷன்னால் நம்ம ரெண்டு பட்டக்ஸ்க்கு நடுவுலேயும் ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்கும் அந்த ஏரியாவில் நீங்கள் தண்ணி ஒத்திரத்தை கொடுத்துட்டே வந்தீங்கன்னு சொன்னாலே நல்ல ஒரு சூதிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் எதர் பீரியட்ஸ் பெயினாக இருந்தாலும் சரி ஃபைப்ராய்ட் சம்மந்தமான பெயினாக இருந்தாலும் சரி என்டோமெட்ரியோசிஸ்னால இருந்த பெயினாக இருந்தாலும் சரி இல்லை டிஸ்க் பல்ஜ்னால இருந்த பெயினாக இருந்தாலும் சரி சயாட்டிக்காவில் வந்த பெயினாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் ஒன்று வந்து புதினா துவையல் அதிகமாக சேர்த்திக்கலாம் இல்லைன்னா புதினா வந்து டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அடுத்து கொத்துமல்லி காஃபி நம்ம நார்மலாக வந்து கொத்துமல்லி விதைகள் இருக்கு இல்லையா அது கூட கொஞ்சம் சுக்கு சேர்த்து தட்டி போட்டு கொதிக்க வச்சு சூடாக கருப்பட்டி போட்டு டீ மாதிரி குடிக்கணும் நல்லா சிப் பண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் உங்களுக்கு பேக் பெயின் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஃபஸ்ட் பேக் பெயின் எந்த காரணத்தினால உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த காரணத்தை சால்வ் பண்ணணும் இது வந்து நமக்கு இடுப்பு வழிங்கிறது வெளியில் தெரியக்கூடிய ஒரே ஒரு சிம்டமாக தான் இருக்குமே ஒழிய அந்த பேக் பெயின் வர்றதுக்கான மேஜரான காரணம் என்ன ரூட் காஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ ஃபைப்ராய்ட்னாலயா இண்டோமெட்ரியாசிஸ்னாலயா வெள்ளைப்படுதல்னாலையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கூட இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஜென்ரலாக பேக் பெயின் இருக்கக்கூடியவங்க வீட்டிலேருந்து பண்ணிக்கக்கூடிய ஒரு டீ நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் புதினா லீவ்ஸ் எடுத்துக்கோங்க லைட்டாக மிக்சியில் வந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அந்த லீவ்ஸ் எடுத்துக்கோங்க கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கோங்க ரெண்டையும் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க இறக்கிட்டு கருப்பட்டி இல்லைனா தேன் கலந்து குடிங்க இது கண்டிப்பாக எந்த பேக் பெயினாக இருந்தாலும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் புதினால் அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால அது வந்து பெயினையும் குறைக்கும் பெயினை தூண்டக்கூடிய கிளாண்டின் சுரபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் ப்ளஸ் மஞ்சள் மஞ்சளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வலியையும் குறைச்சி வீக்கத்தையும் கம்மி பண்ணும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீட்டு குறிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் பேக் பெயின்க்கு இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்